ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல் எஸ்எம்எஸ்டி லைஃப். நான் என்னோடய வீடியோஸில் டெய்லி மணி சேவிங்னு தினைக்கும் ஒரு மணி சேவிங் டிப்ஸ் பற்றி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி மணி சேவிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். சரி, இன்றைக்கி என்ன மணி சேவிங் டிப்ஸ்னு நம்ம வீடியோஸில் போய் பார்க்கலாம். இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, சோம்பல் இருக்கக்கூடாது, அதாவது நோ லேசினஸ். ஏன்னா நம்மளோட மணி சேவிங்கில் இந்த சோம்பல் இருந்தோன்னாவே நம்ம வந்து மணி சேவ் பண்ணவே முடியாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போது நம்ம அலாரம் வச்சுட்டு தூங்குவோம், ஒரு முக்கியமான வேலைக்காக கிளம்பணும், முக்கியமான நேரத்துல கிளம்பணும் அப்படின்ட்டு அந்த அலாரம் அடிக்க அடிக்க நம்ம 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை அதை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி தூங்குவோம். திடீர்னு பார்த்தோன்னா 6 மணிலேருந்து 7:30, 7:45 காட்டிடும். அப்படி இருக்கும்போது அவசர அவசரமாக எழுந்து கிளம்பி சாப்பாடு செய்யாமல் போகிற இடத்துலையும் பஸ்ஸை மிஸ் பண்ணி பஸ்ஸில் போகிற இடத்துக்கு ஆட்டோவோ இல்லை காரோ புக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத நிறையா நம்ம வந்து இந்த சோம்பலால் இழக்க நேரிடும். இந்த டிப் மணி சேவிங்க்கு மட்டும் கிடையாது, நம்ம லைஃப்பில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது தேவையான ஒரு டிப்ஸ் தான். லைஃப்பில் பெரிய அளவில் வெற்றி பெற்ற எல்லாருமே பார்த்தோம்னா இந்த சோம்பல்னு ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட இருக்காது, அதுலேருந்தே நம்ம கற்றுக்கலாம். ஸோ நாமளும் நம்மளுடைய டெய்லி முடிக்க வேண்டிய வேலைகள் இல்லை நமக்கு முக்கியமான தேவை வேலைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம நாள் கடத்தாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எந்தெந்த வேலையை எப்பப்போ செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யணும். இந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்மளோட வேலைகளை நம்ம கரெக்டாக முடிக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. நம்ம அதே மாதிரி குறிப்பிட்ட வேலையை கரெக்டான நேரத்தில் முடிச்சிடலாம். நமக்கே நம்மளை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மணி சேவிங் டிப்ஸ் இதோட முடிஞ்சிடுச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும் தோணுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.